மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடக்கி வைத்தார். போதைப்பொருள் பயன்படுத்துதல் மற்றும் சட்ட விரோத போதைப்பொருள் கடத்துதலுக்கு எதிராக சர்வதேச போதை விழிப்புணர்வு தினத்தையொட்டி பாரத மாதா நிறுவனம் செவிலியர் கல்லூரிகளுடன் இணைந்து போதை விழிப்புணர்வு பேரணி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் துவங்கியது. மதர் அறக்கட்டளை தலைவர் கோபால் வரவேற்று பேசினார். பிரம்ம குமாரிகள் இயக்க நிர்வாகிகள் தலைவர் தலைமை தாங்கினார். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு போதை விழிப்புணர்வு பேரணியை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பிரம்ம குமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம், கஸ்தூரிபா காந்தி, மணக்குள விநாயகர், விநாயகா மிஷன், பத்மாவதி, ராக் உள்ளிட்ட செவிலியர் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு போதை விழிப்புணர்வு குறித்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், தட்சிணாமூர்த்தி, செல்வநாதன், ரமணன், மில்ட்ரி முருகன், ஜனா, பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கஸ்தூரிபா காந்தி செவிலியர் கல்லூரி துறை தலைவர் பிரபாவதி நன்றி கூறினார். தலைவர் மதிப்புக்கும் மரியாதை கூறிய மேடம் மேடம் மேடம்